அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நிசா சமை. இன்னைக்கு ரொம்ப எம்மியான புரோட்டா சால்னா தாங்க எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து வறுத்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆயில் ஊற்றி வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். மூணு வெங்காயத்தை பெருசு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துடலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் எதாச்சும் சேர்த்துக்கோங்க. எனக்கு இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காது, அதனால தான் பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி, முந்திரி இருந்தால் நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம். உடச்சதுனாலும் உடச்சதை சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்தமாக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா திக்னஸாக கிரேவி வந்து நல்லா திக்காக நல்லா கிடைக்கும். முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது பிளேன் சால்னால நம்ம தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா திக்னஸாக கிடைக்கும். ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்தலாம், அது கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். தேங்காயோட கலர் லைட்டாக மாற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த அளவு வதக்கினா போதும். இப்போ வந்து இது நல்லா ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு நான் ஆற வச்சு ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம சால்னா வந்து இது எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து குட்டி சைஸாக ரெண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், மூணு கிராம் சேர்த்துடலாம். சேர்த்து இதோடைய பிரிஞ்சதை சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நம்ம பொரி வைக்கணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துடலாம். நம்ம வந்து பட்டை இறக்கிறது லைட்டாக கருகு விட்டுருக்காது. கருகு சேர்த்து நம்ம கசக்கிற மாதிரி இருக்கும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சாசம் நல்லா போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி தக்காளி சேர்த்துட்றேன். நான் வந்து புளிப்புலாம் தக்காளி நாட்டு தக்காளி சேர்க்கலை. தக்காளி நல்லா மசியணும். சால்னாக்கு வந்து அப்படி முழுசு முழுசாக எதுவும் தெரியக்கூடாது. நல்லா மசிஞ்சு நம்ம பிளெயினாக தான் சால்னா இருக்கும். தக்காளி நல்லா மசியட்டும். தக்காளி மசியிருக்கானே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தான் நம்ம தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரும். தக்காளி நல்லா வேகட்டும், அதுக்கு வெயிட் பண்ணலாம். தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு, என்னெல்லாம் பிரிய ஆரம்பிச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் நாலு பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது கூடிய கொஞ்சம் கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொஞ்சம் புதினா சேர்த்து நல்லா வதங்கிடலாம். சரி, நம்ம மசாலா பத்து ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். எங்கள்கிட்ட காரம் அதிகமாக சேர்ப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை அவ்வளோ அவ்வளோ மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் தனியாக பவுடர், ஒரு டீஸ்பூன் தனியாக பவுடர், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அவ்வளோதான். எல்லா மசாலும் ஆட் பண்ணியாச்சு. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே மசாலா சேர்த்து நல்லா எண்ணெயெலாம் பிரிய ஆரம்பிச்சு வச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துடலாம். முந்திரி தேங்காய் அரைச்சி வச்சு பார்த்தீங்கன்னா சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துடலாம். நீங்கள் எவ்வளோ மசாலா எவ்வளோ தேங்காய் சேர்த்துருக்கீங்களோ அது தக்கன சாமி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றுருக்கேன். நல்லா கொதிச்சு நமக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம்.
இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கோச்ச பிறகு எப்படி சால்னா வந்துருக்குன்னு பார்க்கலாம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, புதுசா முறையா இருக்கு பாருங்க. இறங்கி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும், மசாலோட பச்சாசமா போகணும். நமக்கு சால்னா சூப்பரா டேஸ்டா இருக்கும். நீங்க வேணுண்டா மட்டன் இருந்தா கூட ரெண்டு பீஸ் மட்டன் போட்டுக்கலாம், இல்லை சிக்கன் இருந்தா கூட சிக்கன் சேர்த்தமாக செம்ம டேஸ்டா இருக்கும் சால்னா. வந்து இங்கே வந்து 141 தடை போட்டுருக்கனால இப்போ வெளியே யாரும் போகக்கூடாது, அதனால தான் பிளேன் சால்னா வைக்கிறோம். ரெட்டா மட்டனாவது சிக்கன் ஏதாவது சேர்த்துருப்போம். இப்போ எங்கள் வீட்டில் மட்டன் எடுத்து ஒரு வாரம் ஆச்சுங்க, நாங்கள் வெளியவே போகிறதே இல்லை. அது சரி, பசங்களுக்கு எதாவது செய்யணும், பரோட்டா செஞ்சுட்டு இருக்கேன். பரோட்டா போட சால்னா செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு வாங்கிட்டு தான் செஞ்சுட்டு இருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட் அப்படி கிடைக்கும். அதோட நம்ம வீட்டில் சரி ரொம்ப நல்லாவே இருக்கும். அங்கெல்லாம் முந்திரிலாம் அரைச்சிலாம் ஊற்ற மாட்டாங்க. நம்ம முந்திரி சேர்க்கறதால டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. நல்லா அவ்வளோதாங்க, மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மசாலாவோட பச்சாசனா போயிடுச்சா, கிரேவி நமக்கு சால்னா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக சால்னா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேதானம்மா, இப்போ மூடி போட்டு வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு பரோட்டா பிச்சு போட்டு அதை சால்னா ஊற்றுறேன் பாருங்க. நமக்கு எம்மியான ரோட்டுக்கடை புரோட்டா சால்னா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.